ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்க மீன் குழம்பு. திருக்க மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: திருக்க மீன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சது, எண்ணெய், கடுகு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி கரைச்சது, கருவேப்பிலை, இஞ்சி, வெந்தயம், கொத்தமல்லி, உப்பு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேங்க. கடாய் காயுது, நம்ம வந்து எண்ணெய் கொட்டிக்கலாம். எண்ணெய் வந்து நிறையவே ஊற்றுங்க, ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் நிறையவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயுது, காயிட்டோம். எண்ணெய் காயுதுங்க, நம்ம கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியலே, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப தீயக்கூடாது, சிவந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக. ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். நான் ஒரு துண்டு, பெரிய துண்டு இஞ்சி நசுக்கிட்டேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்குவோம். தக்காளி வதக்க, ஒரு 10 தக்காளி வச்சுருக்கேன். எனக்கு குழம்பு நிறைய வேணும், அதனால் நான் 10 தக்காளி வச்சுருக்கேன். 10 தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா மேஷ் ஆகணும். ஒரு பாதி 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 வந்து பாதி வச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மேஷாக இருக்கணும். மேஷாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. வதங்கட்டும், பார்க்கலாம். தக்காளி வந்து நான் பாதி வதக்கு வதக்கியிருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். சின்ன டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடணும். ரொம்ப மஞ்சத்தூள் போடாதீங்க, சின்ன டீஸ்பூனில் குட்டியாக போடுங்க. அடுத்தது மிளகாத்தூள். பருப்பு நமக்கு வெந்தயம் கடுகெல்லாம் சேர்த்து அரைப்போலையே அந்த மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். தக்காளி வதங்கின உடனே நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து மிளகு சீரகம். மிளகு சீரகம் பூண்டு அரைச்சிது. இது வந்து நீங்கள் மிளகு சீரகம் பூண்டு அரைச்சி தான் இந்த குழம்பு வைக்கணும். அப்படியே வைக்கக்கூடாது, அந்த மீன் வந்து கவுச்சி ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கோல்டுக்கு நமக்கு ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மீன் வந்து நல்லா இந்த மீன் குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும், கோல்டு எல்லாம் போயிடும். இது பயங்கரமான கோல்டு கூட இந்த மீன் வச்சு சாப்பிடுவாங்க. மிளகு சீரகம் பூண்டு வச்சு அரைச்சி இந்த குழம்பு வைப்பாங்க. நம்ம ஃபீவராக இருந்தால் கூட அந்த மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க.
நல்லா இருக்கும், வாய்க்கு டேஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இந்த தக்காளிலாம் கொஞ்சம் தெரியுது, அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா எல்லாமே எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மசாலா வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாதி உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பாதி உப்பு போட்டுக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காரம் பார்த்துக்கினேன், புளி ஊற்றணும். புளி ஊற்றல, குழம்பு நல்லா இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா மதக்கி நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். நீங்கள் வந்து காரம் உப்பு பார்த்துக்குங்க, எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க. நல்லா வந்து மிளகு சீரகம் வந்து பாருங்கள், மிளகு வந்து நல்லா இவ்வளோ வைக்கணும். ஒரு பூண்டு, பெரிய பூண்டு வைக்கணும். நல்லா இவ்வளோ மிளகு வச்சு சீரகம் வைங்க, 2 டீஸ்பூன் சீரகம் வைங்க. நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி, முடிஞ்சால் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நல்லா போடுங்க. கொஞ்சம் காட்டாகவும் இருக்கணும், நல்லா கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் கூடவே இருக்கணும். காரமும் ஜாஸ்தியாக இருக்கணும், புளிப்பும் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ புளியை ஊற்றிட்டு கூட திரும்பி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது காரம் உப்பு புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரமும் கூட இருக்கணும், திரும்பி சொல்கிறேன், காரமும் கூட இருக்கணும், புளிப்பும் கூட ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த குழம்பு அப்படி வைக்கணும், இது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் தாங்க இந்த குழம்புக்கு ஹைலைட்டே. மீன் குழம்புன்னா பச்சை மிளகாய் அப்படி இருக்கணும். இங்கே புளி ஊற்றின பிறகு திரும்பி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா இப்போ கொதி வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு, அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. எப்படி எண்ணெயெல்லாம் ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வருது. இது நல்லா கொதிச்சிச்சு, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கொதிச்சு நல்லா இருக்குது குழம்பு. நீங்கள் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே பார்த்துங்க. காரமும் தூக்கலாக இருக்கணும், புளிப்பும் தூக்கலாக இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த குழந்தை மீன். வந்து குழந்தைங்களுக்கு முள் இல்லாத மீன் வேறு, குழந்தைங்களுக்கு புட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். முள் இல்லாத மீன் ரொம்ப நல்ல மீன்கிறது. நம்ம பேக் பெயின் மாதிரி இருக்குது இல்லையா லேடிஸ்க்கு, அது கூட நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் திருக்க மீன் வந்து. இதுக்கு வந்து ஒரு நரம்பு மாதிரியான பகுதி தான், நரம்பு மாதிரியான பகுதி தான், முள் கிடையாது, நரம்பு தான் இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஆனால் இது வந்து வாலோடு இருக்கிற மாதிரி வாங்கணும். இப்படி நீங்கள் மீன் தொட்டு இப்படி தொட்டு மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உச்சா ஸ்மெல் மாதிரி வரும். அந்த மாதிரியாக இருக்கிற மீன் வாங்கக்கூடாது. நீங்கள் வந்து மீன் வாங்கும் போது ஏமாந்துட போகிறீங்க. இந்த மீன் தொட்டு இப்படி தொட்டு முகந்து பார்க்கணும். நீங்கள் ஸ்மெல் வந்து நல்ல நல்ல மீனாக இருக்கணும். ஒரு மாதிரி ஒரு பாத்ரூம் ஸ்மெல் மாதிரி இந்த மீனில் வரும். ஆனால் அது வந்து அந்த மீன் வந்து வால் வந்து கட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். வால் கட் பண்ண மீன் வாங்கக்கூடாது, முழு வாலோடு இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்புறம் இந்த மீன் இப்படி பண்ணி நீங்கள் முகந்து பார்க்கணும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் இதெல்லாம் இருக்கா, பாத்ரூம் ஸ்மெல் மாதிரி வரும். இது முகந்து பார்க்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா வாங்கலாம். அப்புறம் இந்த மீன் மேலே ஒரு டாட் டாட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த மயில் இறகுல இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டாட் வரும். அந்த மாதிரி மீனை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். அது எதுவுமே இருக்காது ப்ராப்ளம். இது குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், விட்டு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி உடனே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கும் நல்லது. மீன் வந்து கையில் எடுத்து போடுங்க, அப்படியே கொட்ட வேண்டாம். மீன் தண்ணியெலாம் இருந்து தான் குழம்பு கெட்டு போயிடும், கவுச்சி ஸ்மெல் ஆகிடும்.
இந்த மீன் ரொம்ப நல்லதுங்க. இந்த நல்ல கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயங்களில் வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது மீன் குழையும் குழையாதுங்க. ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம வேக்காடு போடலாம், குழையாது மீன் எதுவும். இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம் இதுக்கு, ஒன்றும் மீன் வந்து குழஞ்சிராது, அப்படியே தான் இருக்கும், நித்து நித்தாக இருக்கும். இப்போ மீன் கொதி வரட்டங்க, நம்ம பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் பாருங்கள், மீன் வந்து வெந்துருச்சு. நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தேன், மீன் நல்லா வெந்துருச்சு. இது வந்து மீன் வந்து உடையாது, அப்படியே இருக்கும், நம்ம போட்ட மாதிரியே இருக்கும். அது நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. குழம்பு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து திருக்க மீன் குழம்பு ரெடிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.